பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நடிகர் நடிகைகள் வாங்கும் சம்பளம் குறித்த தகவல் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சீரியல்களில் டிஆர்பியில் முன்னணியில் வகித்து வரும் சீரியல் பாண்டியன் ஸ்டோர்ஸ். இந்த சீரியல் அண்ணன் தம்பிகளுக்கு இடையேயான பாச கதையை மையமாக கொண்டது. இந்த சீரியலில் ஸ்டாலின், சுஜிதா, வெங்கட், ஹேமா ராஜ்குமார், லாவண்யா, குமரன் தங்கராஜ், சரவணன் என பல நடிகர்கள் நடிகைகள் நடிக்கிறார்கள். அதோடு இந்த சீரியல் ஆரம்பித்த நாளில் இருந்து இப்போது வரை விறுவிறுப்புடன் சென்று கொண்டிருக்கிறது. மேலும் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் ஜீவா மூர்த்தியிடம் சண்டையிட்டு தன்னுடைய மாமனாரின் வீட்டிற்கு சென்று விடுகிறார். பிறகு ஐஸ்வர்யாவும் கண்ணனும் மூர்த்தியிடம் சண்டை போட்டுவிட்டு வெளியே வந்து விடுகிறார்கள். கதிர் மற்றும் மூர்த்தி மட்டும் ஒன்றாக இருக்கிறார்கள். பல பிரச்சனைகளுக்கு பிறகு கண்ணனும் ஐஸ்வர்யாவும் தங்களுடைய வீட்டிற்கே வந்து விடுகிறார்கள். அதோடு அவர்கள் வாங்கி வைத்த கடன் விவரம் யாருக்கும் தெரியாது. கண்ணன் வேலை செய்யும் இடத்தில் லஞ்சம் வாங்குகிறான். இன்னொரு பக்கம் முல்லைக்கு நல்லபடியாக குழந்தை பிறந்துவிட்டது. கதிர், முல்லை தங்கள் குழந்தையுடன் வீட்டிற்கு வந்து விடுகிறார்கள். பின் தனத்திற்கு நெஞ்சுவலி ஏற்படுகிறது. இதனால் அவர் மருத்துவமனைக்கு செல்ல நினைக்கிறார். அப்போது தனத்திற்கு மார்பக புற்றுநோய் இருப்பது தெரிகிறது. அதனால் தனம், மீனா இருவரும் மனம் உடைந்து விடுகிறார்கள். உண்மையை சொல்ல வேண்டாம் என்று தனம் மீனாவை தடுக்கிறார். மீனாவும் என்ன செய்வது என்று புரியாமல் பரிதவிக்கிறார். தன்னுடைய குடும்பத்தை எப்படியாவது ஒன்றிணைக்க வேண்டும் என்று போராடுகிறார் தனம். மீனா தனத்தை காப்பாற்ற நினைக்கிறார். இன்னொரு பக்கம் கண்ணன் ஐஸ்வர்யா வாங்கிய கடன் குறித்து முல்லைக்கு தெரிய வருகிறது. இது குறித்து அவர் தனமிடம் சொல்கிறார். என்ன செய்வதென்று புரியாமல் கண்ணனும் ஐஸ்வர்யாவும் அமைதியாக நிற்கிறார்கள். இனி வரும் நாட்களில் ஐஸ்வர்யா கண்ணன் கடன் வாங்கிய விவரம் மூர்த்திக்கு தெரிய வருமா, கண்ணன் லஞ்சம் வாங்கியது குறித்து பிரச்சனை வெடிக்குமா, தனம் நிலைமை என்ன என்ற பல அதிரடி திருப்பங்களுடன் சீரியல் சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நடிகர் நடிகைகள் வாங்கும் சம்பளம் குறித்த தகவல் தற்போது வெளியாகி வைரலாகி கொண்டிருக்கிறது. தனம் 40,000 சம்பளம் வாங்குகிறார். மீனா 30,000 சம்பளம் வாங்குகிறார். ஜீவா 25,000 வாங்குகிறார். கதிர் 30,000 வாங்குகிறார். மூர்த்திக்கு சம்பளம் 35,000. முல்லையின் சம்பளம் 20,000. ஜகா 15,000 வாங்குகிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.